ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து விஷயம் இன்னும் புகஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்த்தி தன்னோட சோஷியல் மீடியா சைடு ஒரு போஸ்ட்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எகெயின் வந்து இதை வந்து கொளுத்தி போட்டிருக்காங்க. இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படின்றது வந்து தெரில. அந்த போஸ்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜெயம் ரவி இதை வந்து பப்ளிக்கில் வந்து தனக்கு விவாகரத்து ஆகப்போது ஆர்த்தியோட அப்படின்றத வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்த்தி தனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடியாக நம்ம ஜெயம் ரவி என்ன சொல்லியிருந்தாருனா, ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி அவங்க தெரியாதுன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் விளக்கம் அளிக்கிற விதமாக இப்போ போட்ட ஆர்த்தி போட்ட போஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அவங்க ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி பப்ளிக்கில் நிறைய கமெண்ட்ரிஸ் வந்து போய்கிட்டே வந்துருக்கு. அதுக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு உள்ள கில்ட்டோ இல்லை என்னோட வீக்னஸோ வந்து கிடையாது. என்னோட என் சைடு உள்ள உண்மைகள் எல்லாத்தையுமே மறைச்சு என்னை தவறாக வந்து போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் லீகல் சிஸ்டம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து எனக்கு டிவோர்ஸ் அப்படின்றது வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தவறாக வந்து போர்ட்ரே வந்து ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, பப்ளிக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து கன்சர்ன் கேட்கல. மற்றபடி வந்து அவர் தனியாக வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்ததான் நான் வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நான் வந்து தனிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கேன், எவ்வளோ நாள் ஆனாலும் அதுக்கு வந்து நான் தயாராகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரியும், என்னோட திருமணத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேன், புனிதமானதாக நினைக்கிறேன், மரியாதையானதாக வந்து நினைக்கிறேன், பட் இதை வந்து பப்ளிக்கில் வந்து நம்ம கான்வர்சேஷன் வந்து பண்ணும்போது ரெண்டு பேரோட ரெப்புடேஷனுமே ரொம்பவே வந்து கம்மியாயிருது. ஸோ அதனால நான் வந்து முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட நலனை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா வந்து கடவுளோட அருளால் ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து இன்னும் இந்த பிரச்சனை பெருசாகும் அப்படின்றதுனால தான் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பதிலடியாக ஜெயம் ரவி என்ன பண்ண போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றத மறக்காமல், நீங்களும் மறக்காமல் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.